அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஆங்குலர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆங்குலரை கற்றுக்க போகிறோம். ஆக கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணலாம். கூகுளில் போய்ட்டு ஆங்குலர் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா angular.io ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, இதுதான் ஆங்குலருடைய அஃபிஷியல் வெப்சைட். இது ஓப்பன் பண்ணால் வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி தேதிக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து முதல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆங்குலர்னு கொடுத்துருக்குறாங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஆங்குலர் எப்படி வந்து பயன்படுத்துறதுன்றதுக்கான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை யுவர் ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப்ன்ற ஒரு தலைப்பு கீழே ஒரு கோட் எடிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கோடுக்கான அவுட்புட்டும் வந்து இந்த வலது பக்கம் இருக்கிற டெவ் சர்வர் அவுட்புட்டில் தெரியும். பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன்ற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ண அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது நம்பர் பக்கத்தில் இல்லையா. இதை வந்து செய்யறதுக்கு இந்த ஆங்குலரை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான கோடை தான் வந்து இங்கே காமிச்சிருக்கிறாங்க சரிங்களா. இதில் வந்து நமக்கு புரியாத இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த காம்போனெண்ட், இந்த எக்ஸ்போர்ட், இதெல்லாமே வந்து இனிமேல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போதைக்கு இந்த ஒரு கோட் மூலமாக தான் வந்து இந்த ஒரு அவுட்புட் வருது, அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சரி. இப்போ இந்த ஆங்குலரை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் பொறுத்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு வழிகள்லாம் வந்து கீழே இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. கிரியேட் அ நியூ ஆங்குலர் ஆப் ஃப்ரம் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லி இதுக்கான வழிகள் தான் இங்கே கீழே கொடுத்துருக்குறேன் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்பிஎம்மோட வேர்ஷன் செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்த என்பிஎம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஆக நோட் ஜேஎஸ்ன்றதை சர்ச் பண்ணுங்கள், இந்த வெப்சைட் வரும் nodejs.org. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். இதில் நீங்கள் கரண்ட் அப்படின்ற இந்த வேர்ஷனுக்கான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம், அதாவது வந்து ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரில் மட்டும் தான் ரன் பண்ணியிருப்பீங்க. ஜாவாஸ்கிரிப்டை வந்து ப்ரௌசருக்கு வெளியில் ரன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. இதுக்கும் ஆங்குலருக்கும் பெரிய சம்பந்தம்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா ஆங்குலருடைய டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது அவ்வளோதான் சரிங்களா. ஆக நான் இப்போ இதை வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை இன்ஸ்டால் பண்ணதால் நான் வந்து கமாண்ட் லைனில் போயிட்டு அதை செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு வி அப்படின்னு இந்த கமாண்டை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண நோடோடைய வேர்ஷன் என்ன அப்படின்றத காட்டும். நான் இன்ஸ்டால் பண்ணது இந்த ஒரு வேர்ஷன். இதில் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, என்பிஎம்மோடைய வேர்ஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆக என்பிஎம்மோடைய வேர்ஷனும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா என்பிஎம் 10 இருக்குது. ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நோட் சாஃப்ட்வேர் வந்து முக்கியமாக தேவைன்றது தான் இப்போ இவங்க சொல்கிறாங்க. ஆக இந்த நோட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு இந்த என்பிஎம் கிடச்சிரும். அடுத்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு புது ஆங்குலர் ப்ராஜெக்டை உருவாக்கலான்றதுக்கான கமாண்ட் இது. இந்த கமாண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் டைரக்டரியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் இந்த ஒரு பகுதியை வந்து ஒர்க்கிங் டைரக்டரியாக வச்சுக்க போகிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபோல்டர் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த ஒரு டைரக்டரி பேத்துக்கு. அதை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த விண்டோஸில் வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இந்த ஒரு பேத்துக்கு ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு வழி இந்த டைரக்டரியை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா, இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த என்பிஎம் இனிட் ஆங்குலர் மை ஆப் அப்படின்ற இந்த கமாண்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த டைரக்டரிக்குள்ளே இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ணவான்னு கேட்குது. இந்த ஒரு பேக்கேஜ் மூலமாக ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்கு ஒய்னு கொடுங்க. ஒய்னா எஸ்ன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா மை ஆப்ன்ற பேரில் நம்மளுக்கு ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் ஒன்று உருவாகும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட் பயன்படுத்த போகிறீங்கன்னு கேட்குது. ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட்னா வந்து நிறைய இருக்குது, சிஎஸ்எஸ், எஸ்சிஎஸ்எஸ், எஸ்ஏஎஸ்எஸ் லெஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையவே வந்து டிசைனுக்கான ஒரு ஸ்டைல் ஷீட் வந்து நிறையவே இருக்குது. நம்ம வந்து எப்பவும் போல் சிஎஸ்எஸ்ஸே பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் வெறும் சிஎஸ்எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு மட்டும் கொடுங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் சைட் ரெண்டரிங் பண்ணணுமா மற்றும் வந்து ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் பண்ணணுமான்னு கேட்கும். இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா வெறும் சிம்பிளாக என்டர்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அது உருவாக்குது நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு வந்து சில நிமிடங்களாகவும் அது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்கேஜஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்ற ஒரு வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட் இஸ் நாட் ரெகக்னைஸ்னு வருது. இந்த ஆங்குலருக்கு வந்து கிட்டுன்றது தேவைப்படுது. உங்களுடைய சிஸ்டமில் வந்து கிட் இல்லைன்னா மட்டும்தான் இந்த எரர் வரும், என்னோடய சிஸ்டமில் இல்லை அதனால தான் இந்த எரர். சரி, இப்போ நீங்கள் வந்து போய் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா மை ஆப்ன்ற பேரில் ஒரு ஃபோல்டர் உருவாகியிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் ப்ராஜெக்ட்டுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் இப்படி உருவாக்கணுங்கிறத தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முக்கியமானது இந்த கமாண்ட் தான், இந்த npm init at angular, அப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம். இந்த மை ஆப்ன்றது வந்து ப்ராஜெக்ட் நேம் தான், சரிங்களா? நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுடைய இஷ்டம். இப்போது இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஒரு கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து விஎஸ் கோட் எடிட்டர் வந்து பயன்படுத்துகிறேன், அதனால் அந்த கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறது நான் பழக்கமாக வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த எடிட்டரில் ஓப்பன் பண்ணாலும் அது உங்களுடைய இஷ்டம். இப்போ நான் வந்து அந்த எடிட்டரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பண்ண போகிறது என்னென்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் இருக்கும் இல்லையா, இதிலே வந்து நான் அந்த மை ஆப்ன்ற அந்த டைரக்டரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு கோட் டாட்னு வச்சோன்னா பிஎஸ் கோட் எடிட்டரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆனது ஓப்பன் செய்யப்படும். பார்த்தீங்களா, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டேன் இந்த விஎஸ் கோட் எடிட்டர் உங்களுடைய கண் பார்வைக்கு வந்து தெளிவாக தெரியணுன்றதுக்காக. அப்புறம் திரும்பவும் நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போவோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு, அதை நம்ம பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். அப்படி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது என்ன மாதிரியான அவுட் புட் கொடுக்குன்றது தெரியும் முதல்ல. அதனால் அதுக்கு வந்து இந்த கமாண்ட் கொடுத்துருக்குறாங்க, npm start அப்படின்னு சொல்லி. இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த விஎஸ் கோட் எடிட்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினலில் வந்து இந்த கமாண்டை போட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகுது. உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் இது வந்து உருவாக்கியிருக்கும். அதாவது ஆங்குலருடைய அவுட்புட்டை நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு அட்ரஸ் இது உங்கள் ப்ரௌசர்லேயே. இதை நீங்கள் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்ரஸை நான் க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போது இந்த லோக்கல் ஹோஸ்ட் 4200 வந்து இந்த ஒரு அவுட்புட் தெரியுது. இதுதான் இப்போதைக்கு உங்களுடைய ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற கோடுக்கான அவுட்புட். அதாவது நம்ம எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்கள் ஆங்குலர் ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி. இப்போது நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட் சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கண்ட்ரோல் சி கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா, ஒய்னு என்டர் பண்ணிங்கன்னா இது ஸ்டாப் ஆகிடும். இப்போ போயிட்டு உங்களுடைய டெவலப்மெண்ட் சர்வர் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாது, ஏன்னா அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வராது இந்த பேஜ். திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதே npm ஸ்டார்ட்ன்ற இந்த கமாண்டை வந்து என்டர் பண்ணுங்கள். திரும்பவும் அது ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை அந்த பேஜ் வந்துடும். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியை வந்து நம்ம இந்த ஆங்குலரில் பொருத்த போகிறோம். அந்த கருவி மூலமாக நிறையவே உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா ஆங்குலர் CLI. இது மூலமாக வந்து நம்ம சில கோடுகளை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஆங்குலரில் பல்வேறு விதமான ஃபைல்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவோம். ஆனால் அதை போய் நீங்கள் போய் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் ஃபைலை க்ரியேட் பண்ணி உருவாக்குறது பதில் கமெண்ட்ஸ் மூலமாகவே உருவாக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆங்குலர் CLI பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதை பொறுத்ததுக்கு npm install g இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த ஆங்குலர் CLI-ஐ எங்கே இருந்தாலும் பயன்படுத்த முடியும் உங்களால். அடுத்து வந்து பேக்கேஜ் நேம் வந்து நம்ம கொடுக்கணும், ஆங்குலர் /CLI. இதுதான் வந்து அந்த பேக்கேஜ். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளால் இதுக்கப்புறம் வந்து இந்த ஆங்குலர் CLI-ன்ற கருவியை எங்கேருந்து வேணாலும் நம்மளால் பயன்படுத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த CLI-ஐ வந்து பொருத்தியாச்சு. இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கோங்க. ng அப்படின்ற இந்த கமாண்டை நம்ம இதுக்கு அப்புறம் பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த ng-ங்கிறது வந்து நம்ம இப்போ பொருத்தின அந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இது தான். இந்த பேக்கேஜை வந்து இந்த ஒரு கமாண்ட் மூலமாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஆனால் இதை என்ட்ரு கொடுத்தா நம்மளுக்கு வந்து பொதுவாக எரர் தான் வரும் நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரு கமாண்டை மட்டும் பயன்படுத்துறதுக்கு நம்ம கூடுதலாக ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். உங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் நீங்கள் ஒரு கமாண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும். அது என்னென்னா செட் ஐஃபன் எக்ஸிக்யூஷன் பாலிசி, அதுக்கப்புறம் ஸ்கோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதில் கரண்ட் யூசர், அப்புறம் ஐஃபன் எக்ஸிக்யூஷன் பாலிசி அப்படின்னு கொடுக்கணும். இந்த கமாண்ட் கொஞ்சம் இப்படி பெருசாக தெரிஞ்சால், இப்போ ஸ்க்ரீன் பெருசாக தெரிஞ்சால் இந்த கமாண்ட் நீளமாக தெரியும். இதுக்கப்புறம் ரிமோட் சைன்ட், இந்த ஒரு கமாண்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த என்ஜி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இங்கே என்ஜி ஹெல்ப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த கமாண்டை பயன்படுத்தினா நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்திக்கலான்றதை இங்கே காட்டுது பாருங்கள். ஆக இதை வச்சுட்டு நிறைய வேலையை நம்மளால் செய்ய முடியும். அது என்னென்னதை போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சிஎல்ஐ வந்து ரொம்பவே முக்கியம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த என்ஜி அப்படின்ற கமாண்ட் ரொம்பவே அவசியம். இப்போது நீங்கள் ஆங்குலர் சிஎல்ஐயை பொருத்திட்டதால் என்ஜி அப்படின்ற இந்த கமாண்டை பயன்படுத்த முடியும். இப்போது இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ஆங்குலர் ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு npm start அப்படின்ற இந்த கமாண்டை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆங்குலர் சிஎல்ஐ பொருத்திருக்கிறதால ஆங்குலர் சிஎல்ஐ மூலமாகவே நீங்கள் இந்த டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ng serve அப்படின்ற இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கனாலே போதும், இதுவும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் சர்வரை ரன் பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், அதே ஒரு அட்ரஸுக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து எதுக்கு என்ன இதுன்னெலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட், இப்போ விஎஸ் கோடில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த சைட் பாரை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எதுக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த எஸ்ஆர்சின்ற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் என்னென்ன எதுக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல வந்து நம்மளுடைய இந்த index.html இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய முக்கியமான HTML. இது இதுக்குள்ளே தான் வந்து உங்களுடைய ஆங்குலர் ஆப் ரன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்ல இந்த அட்ரஸில். இந்த அட்ரஸை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஒரு வெப் பேஜ் தெரியுது. அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கொடுங்க ப்ரௌசரில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு HTML தெரியுது பார்த்தீங்களா. இந்த HTMLக்குள்ளே இந்த ஆப் ரூட் அப்படின்ற இடத்துல தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுதான் இதுக்குள்ளே தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகுது இல்லையா. ஆனால் அந்த ஒரு எலிமெண்ட்டை உள்ளே வச்சுருக்கிறது வந்து ஒரு HTML, ஒரு பேஸ் HTML, ஒரு டாப் லெவல் HTML. சரிங்களா? அந்த HTML தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த index.html. இதுக்குள்ளே தான் அந்த ஆப் ரூட் இருக்குது பாருங்கள். சரிங்களா? அதனால் இந்த HTML வந்து உங்களுடைய இந்த ஆப் ரூட் எலிமெண்ட்டை உள்ளே வச்சுருக்க உதவுது. சரி, அடுத்தது style.css. இது எதுக்குன்னா நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே ஸ்டைல்ஸை வந்து போடுவோம், CSS ஸ்டைல்ஸ். அது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபைல் இது தான். சரிங்களா? அடுத்து வந்து main.ts. அடுத்து வந்து main.ts, இதோ இந்த ஃபைல். இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனையும் ரன் பண்ணுற முக்கியமான ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இது டிஎஸ்ன்னு முடியுது இல்லையா, அதனால் இது வந்து ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இதுதான் வந்து உங்கள் அப்ளிகேஷனை என்னென்னலாம் ரன் ஆகணும், எடுத்தோடனே என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து செயல்படுத்துகிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபைல். சரிங்களா? அப்புறம் ஃபேவ் ஐக்கன், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஃபேவ் ஐக்கன் தெரியுது இல்லையா, அதை வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க இந்த பேரில். மற்றபடி இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல் இல்லை, ஒரு ஐக்கன் ஃபைல் தான். அடுத்து நம்ம வந்து இந்த ஆப் டைரக்டரிக்குள்ளே போவோம்.
இந்த ஆப் டைரக்டரிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமான முதல் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் காம்போனன்ட் .ts. இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில கோடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஸ்கிரிப்ட் கோடு தான், ஏன்னா இது வந்து ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், ஏன்னா முடிவில் .ts-னு இருக்குது. இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஒரு காம்போனன்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காம்போனன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப் காம்போனன்ட் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் ஃபைல். இது எங்கே வந்து வேலை செய்யுது, எப்படி இந்த காம்போனன்ட் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ஆப் காம்போனன்ட் இருக்கிறதால தான் உங்களால் வந்து இந்த வெல்கம் ஸ்க்ரீனை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ஆப் காம்போனன்ட்குள்ளே இருந்து தான் இந்த ஒரு அவுட்புட்டும் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி index.html காட்டினேன் இல்லையா, அதில் வந்து ஆப் ரூட்டுன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது இல்லையா. அந்த எலிமெண்ட் தான் இந்த ஆப் காம்போனன்ட்டுடைய இந்த ஃபைலில் செலக்டார்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை தான் வச்சுருப்பாங்க. ஆக இந்த காம்போனன்ட் வந்து அந்த ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே தான் ரன் ஆகும் முதல்ல. அதனால தான் இங்கே செலக்டார் அதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் இருக்கும். இந்த காம்போனன்ட்டுக்குன்னு ஒரு HTML இருக்கும் இல்லையா, அதாவது நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வெல்கம் ஸ்க்ரீன், இது தான் வந்து ஒரு HTML-க்கான அவுட்புட். அதை வந்து எங்கேருந்து கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் URL-னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு ஃபைல்லேருந்து அதை எடுத்துகிட்டு வருது. அது என்ன ஃபைல்னா app.component.html, அது வந்து இங்கே இருக்குது. ஆக இந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு HTML கோட்லாம் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து CSS, HTML, ஒரு சாதாரண HTML தான் அது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது இந்த HTML-ஐ இந்த ஒரு ஃபைலுக்குள்ளே கொடுத்துடுறாங்க, டெம்ப்ளேட் URL-ன்ற ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த HTML ஃபைலுக்குன்னு ஒரு CSS-ம் இருக்குது. அதை வந்து app.component.css அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு அதுக்குள்ளே எதுவுமே கிடையாது, சும்மா கட்டின்னு வச்சுருக்காங்க. அந்த ஃபைலையும் வந்து இந்த காம்போனண்ட்டோடைய ஒரு CSS ஃபைல்னு சொல்லிட்டு இணைக்கிறாங்க. எங்கன்னா ஸ்டைல் URL-ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக. ஆக நீங்கள் ஒரு காம்போனண்ட்டை உருவாக்கும் போது உங்களுக்கு CSS ஃபைல் ஒன்று இருக்கும், அது கூட HTML ஃபைலும் இருக்கும். அப்புறம் இது இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டெஸ்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல், இந்த காம்போனண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைல். அப்புறம் இது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல், இதுக்குள்ளே நிறைய சர்வீசஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்வீசஸை. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ரொவைடர் மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க, ரவுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவைடர். அது எதுக்குன்னா இந்த காம்போனண்ட்டோடைய ரவுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இந்த ரவுட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன URLs-லாம் வருமோ அதெல்லாம் இங்கே தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் /about-னு கொடுத்தா ஒரு காம்போனண்ட் வரும், கான்டாக்ட்னு கொடுத்தா இன்னொரு ஒரு காம்போனண்ட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு URL-க்கு ஏற்ற மாதிரி காம்போனண்ட்டை லோட் பண்ணுறது தான் இந்த ரவுட்ஸோட வேலை. இதோடு அப்படியே வந்து இந்த SRC ஃபோல்டர் விட்டு அப்படியே வெளியில் வரும் இந்த ரூட் ஃபோல்டரில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா angular.json ஒரு ஃபைல் இருக்கும். இது வந்து இந்த ஆங்குலர் ப்ராஜெக்டோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல், ஒரு ப்ராஜெக்ட் லெவல் கான்ஃபிகரேஷன்லாம் உள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த அப்ளிகேஷனுடைய ஃபைனல் அவுட்புட் எந்த ஃபோல்டருக்குள்ளே வரணும், இந்த அப்ளிகேஷனுக்கான index.html எங்கே இருக்குது, டைப் ஸ்கிரிப்டோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குது, இந்த அப்ளிகேஷனுக்கான இமேஜ் ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குது, CSS ஃபைல்லாம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கே தேவையான கான்ஃபிகரேஷன்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து package.json, இது வந்து ஒரு நோட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான ஃபைல். இந்த ஆங்குலருக்குள்ளே என்னென்ன மாதிரியான கமாண்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு தேவையான பேக்கேஜஸ் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்புறம் டெவலப்மெண்ட் டைம் வரைக்குமே தேவைப்படக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இந்த டெவ் டிபெண்டன்சிஸ்க்குள்ளே வச்சுருப்பாங்க. இது பேக்கேஜஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஃபைலுன்றதால இது எப்போவுமே நம்ம கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா tsconfig.app.json இந்த ஃபைல், இது வந்து டைப் ஸ்கிரிப்டோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதோடைய முக்கியமான ஃபைல் வந்து இந்த tsconfig.json ஃபைல் தான். ஏன்னா இங்கே தான் டைப் ஸ்கிரிப்டோடைய பில்ட் அவுட்புட் எங்கே வரணும், அப்புறம் என்ன மாதிரியான ECMAScript ஸ்கிரிப்டை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற முக்கியமான டைப் ஸ்கிரிப்ட் கான்ஃபிகரேஷன் இதுக்குள்ளே இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் SRC ஃபோல்டருக்குள்ளே index.html உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா HTML கோடு ஒன்று தெரியும். இந்த HTML கோடு தான்
நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய முக்கியமான HTML கோட். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வெல்கம் ஸ்க்ரீனை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே மேலே டைட்டில் வந்து மை ஆப்னு இருக்குது. இந்த டைட்டில் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த HTML கோடோடைய இந்த டைட்டில் டேக்லேருந்து தான், இங்கே இருக்கிறது தான் அங்கே வருது. இதை நீங்கள் மாற்றலாம். எப்படின்னா, இந்த டைட்டிலை நான் எடுத்துட்டு ஹோம்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். இது ப்ரௌசருடைய டைட்டில் பாரில் தெரியும், ஆனால் இப்போ தெரியாது. நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா index.html எதை பண்ணாலும் ரீஸ்டார்ட் பண்ணோம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப் ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஆப் காம்போனென்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் ஃபைல், அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் யூஆர்எல்னு சொல்லிட்டு இந்த HTML ஃபைல் தான் கொடுத்துருப்பாங்க இந்த காம்போனென்ட்டுக்கு. நம்ம இதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டெம்ப்ளேட்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அந்த டெம்ப்ளேட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் நேரடியாக வந்து டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல ஒரு H1 ஹெட்டிங் எழுதுகிறேன். இது வந்து ஒரு HTML கோடு தான், நேரடியாக இங்கேயே எழுதுகிறேன். அதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா இந்த காம்போனென்ட் கிளாஸ்க்குள்ளே டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அதோடைய வேல்யூ வந்து நான் வந்து ஹோம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே டைட்டில்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டி தான். இந்த கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஹோம்ஸ்ன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம index.html-லையும் மாற்றியிருக்கோம் அப்படின்றதால நம்ம இந்த அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணால் தான் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இந்த அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுங்க. திரும்பவும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ng-serve அப்படின்ற இந்த கமாண்ட் கொடுத்தா போதும், மறுபடியும் பில்ட் ஆகும். இப்போ உங்கள் ப்ரௌசர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்ற ஹெட்டிங் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, மேலே டைட்டில் பாருங்கள், ஹோம்ஸ்ன்னு மாதிரி இருக்கும். இந்த டைட்டில் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜோடைய சோர்ஸ் கோடை நம்ம பார்க்கணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கோடுங்க. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண ஹோம்ஸ்ன்ற டைட்டில் தான் அங்கே இருக்கும் அந்த டைட்டில் டேக்குள்ளே. அதனால தான் அங்கே டைட்டில் வந்து மாறி இருக்கு. அதோட நம்மளுடைய காம்போனென்ட்டுக்குள்ளே டைட்டில்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அந்த டைட்டில் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வேரியபிள் மாதிரி, இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் டெம்ப்ளேட்டில் காட்ட முடியும். இப்போது இந்த இடத்துல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வேல்யூ ஸ்டாட்டிக்காக இருக்கு இல்லையா, நான் அந்த வார்த்தையை அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல டைட்டிலுன்ற இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்ட்ரிங் இன்டர்பிளேஷன்ன்ற சின்டாக்ஸ் மூலமாக உள்ளே வைக்கிறேன். இதனால் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ அங்கே தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்ஸுன்ற ஹெட்டிங் வந்திருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம டைட்டில் ப்ராப்பர்ட்டியில் ஹோம்ஸ்ன்ற வேல்யூ தான் வச்சுருக்கோம். இதையே நான் மாற்றிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மாற்றினேன்னா சேவ் பண்ணுறேன். இப்போ போய் ப்ரௌசர் பார்த்தோன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். ஆக உங்களுக்கு இப்போது காம்போனென்ட்டுடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காம்போனென்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு இந்த பகுதியில் நம்ம ஒரு சிம்பிளான ஆங்குலர் ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ், அதாவது நீங்கள் வேலை செய்ய போகிற ஒரு ஃபோல்டரை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த ஃபோல்டரில் இருக்கிறேன். இதில் ஏற்கனவே நமக்கு உருவாக்கின ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை நான் உருவாக்க போகிறேன். ஆக இங்கே அட்ரஸ் பாரில் CMD-னு டைப் பண்ணால் இந்த ஒரு ஃபோல்டர் பேத்துக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறேன் ng கமாண்டை பயன்படுத்தி. ஆக இந்த தடவை ng நியூ அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து பண்ண போகிறது வந்து ஒரு சிம்பிள் கவுண்டர் ப்ராஜெக்ட்ன்றதால கவுண்டர் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை உருவாக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டைல் ஷீட் வந்து கேட்குது. நான் வந்து CSS கொடுக்குறேன். அப்புறம் சர்வர் சைட் ரெண்டரிங் வந்து இதுக்கப்புறம் வர எல்லாத்துக்குமே என்ட்ரு கொடுத்துக்கிட்டே வரேன். இந்த ப்ராஜெக்ட் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நேவிகேஷன் பண்ணுறோம். ஆக CD ஸ்பேஸ் கவுண்டர் ஆப் ப்ராஜெக்டுக்குள்ளே நேவிகேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக கோட் ஸ்பேஸ் டாட்னு வச்சா இந்த ப்ராஜெக்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் ஓப்பன் செய்யப்பட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டை முதல்ல நம்ம ரன் பண்ண ஆரம்பிப்போம். ஆக ng-serve அப்படின்ற இந்த கமாண்டை கொடுத்து இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கும். இப்போது இந்த ப்ரௌசரை வந்து வலது பக்கம் வச்சுக்கிறேன்.
எடிட்டரை வந்து இடது பக்கம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு காம்போனென்ட் ஒன்று உருவாக்க போகிறேன். அதுக்கு இங்கே டெர்மினல் ஒன்று உருவாக்குறேன். அந்த டெர்மினலில் நான் என்ன கமாண்ட் போட போகிறேன்னா, என்ஜி ஜெனரே காம்போனென்ட் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை கொடுத்து கவுண்டர் அப்படின்ற ஒரு காம்போனெண்ட்டை உருவாக்க போகிறேன். ஆக இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே இந்த காம்போனெண்ட் வந்து இங்கே ப்ராஜெக்டில் இங்கே உருவாகிடும். எங்கே இருக்குன்னா, எஸ்ஆர்சி ஃபோல்டரில் ஆப் காம்போனெண்ட்டில் கவுண்டர்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே உங்களுடைய காம்போனெண்ட்டானது உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த காம்போனெண்ட்டுக்கான ஃபைல்ஸ் தான் இது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காம்போனெண்ட்டை இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆப் காம்போனெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆப் காம்போனெண்ட் ஹெச்டிஎம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற ஹெச்டிஎம்எல் கோடு தான் இங்கே தெரியுது. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எல்லா ஹெச்டிஎம்எல் கோடையும் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுடைய கவுண்டர் அப்படின்ற காம்போனெண்ட் வந்து தெரிய வைக்க போகிறேன். அதுக்கு நான் செய்ய வேண்டியது, இந்த இடத்துல ஆப் கவுண்டர் அப்படின்ற பெயரில் ஒரு செலக்டார் எலிமெண்ட்டை இங்கே வச்சிடுறேன். இப்போ சேவ் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு எரர் வரும். என்னென்னா, ஆப் கவுண்டர்ன்ற ஒரு எலிமெண்ட்டே இங்கே அதுக்கு தெரியலன்ட்டு. இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஆப் காம்போனெண்ட்டுக்கு நம்ம கவுண்டர் காம்போனெண்ட்டை சொல்லணும். ஆக இந்த ஆப் காம்போனெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஆப் காம்போனெண்ட்டுடைய டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும்ல, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலில் இந்த இம்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் ஏற்கனவே ரவுட்டர் அவுட்லெட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய கவுண்டர் காம்போனெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஆக இந்த இடத்துல போய் நான் கவுண்டர் காம்போனெண்ட்டுன்னு டைப் பண்ணும் போதே பிஎஸ் கோடில் சஜஷன்ஸில் எனக்கு இந்த லைன் வரும். இந்த கவுண்டர் காம்போனெண்ட் லைனை செலக்ட் பண்ணால் அது மேலே இங்கே இம்போர்ட் ஆயிரும். அதை எடுத்து இந்த இம்போர்ட்ஸ் அறையில் இங்கே கொடுத்து விடணும். இப்போ சேவ் பண்ணால் நம்மளுடைய ஆப் காம்போனெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த காம்போனெண்ட் பற்றி தெரியுன்றதால சேவ் பண்ண பிறகு இங்கே கவுண்டர் ஒர்க்ஸ்ன்ற வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியும். ஆக இப்போ கவுண்டர் காம்போனெண்ட் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியுது. இப்போது இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஆப் கவுண்டர் காம்போனெண்ட்டோடைய டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு வரணும். ஆக கவுண்டர் காம்போனெண்ட் .ts ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கவுண்டர் காம்போனெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கவுண்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தொடக்க வேல்யூ வந்து 0 தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கவுண்டர் ஒர்க்ஸ் அப்படின்ற வார்த்தைகளுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் போட போகிறோம். அந்த ஹெட்டிங்கில் இந்த கவுண்டோடைய வேல்யூ என்னவோ அதை காட்ட போகிறோம். ஆக அதுக்கு நம்ம இந்த கவுண்டர் காம்போனெண்ட்டோடைய ஹெச்டிஎம்எல் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் இந்த பீட்டாக எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ஹெட்டிங் போடுறேன். அந்த ஹெட்டிங்கில் கவுண்ட் சேவ் பண்ணி பார்த்தோன்னா இங்கே கவுண்ட்னு சொல்லிட்டு ஹெட்டிங் வருது. இதுக்கு பக்கத்தில் நான் இந்த கவுண்ட் வேல்யூ வந்து காமிக்க நினைக்கிறேன். ஆக அதுக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் இன்டர்பலேஷன் சின்டாக்ஸை பயன்படுத்தணும். இதை வச்சு தான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ அங்கே காட்ட முடியும். ஆக இதில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோடைய பெயர் கவுண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், தொடக்க வேல்யூவான 0 வந்து தெரியுது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கவுண்ட் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். அதுக்கு எனக்கு இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று தேவைப்படுது. ஆக இந்த பட்டன் எலிமெண்ட்டை இங்கே வைக்கிறேன். இந்த பட்டனில் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இப்போ எப்போல்லாம் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காம்போனெண்ட்டில் இந்த காம்போனெண்ட் கிளாஸில் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறேன். ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ அதிகப்படுத்தப்படணும். அதுக்கு திஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் ரெண்டு ப்ளஸ் சிம்பிள் பண்ணும். இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக இந்த வேல்யூ அதிகப்படுத்தப்படும். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்க்ரிமெண்ட் ஆனது நடக்க போகுது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த பட்டன் அப்படின்ற எலிமெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் லிசனர் ஒன்று வைக்க போகிறோம். ஆக இங்கே ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே கிளிக் அப்படின்ற ஈவெண்ட் லிசனரை வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஆக இன்க்ரிமெண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் பேரை இங்கே கொடுக்குறேன். கூடவே இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டும் இருக்கணும். இப்போ கொடுத்துட்டு இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிக்ரிமெண்ட்டும் பண்ண போகிறோம். அதாவது இந்த கவுண்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப சுலபந்தான். இங்கே இன்னொரு ஒரு பட்டன் நம்ம வைக்கிறோம். இந்த பட்டனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதோட இங்கே ப்ளஸ் சிம்பிளுக்கு பதில் மைனஸ் சிம்பிள். இப்போ இந்த டிக்ரிமெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்மளுடைய இந்த காம்போனெண்ட் கிளாஸில் இருக்கணும். ஆக காம்போனெண்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, டிக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறேன். அதில் இந்த கவுண்ட் உடைய வேல்யூவை
குறைக்கிறதுக்கு இந்த ரெண்டு மைனஸ் ஆப்ரேட்டர் பயன்படுத்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு இதை சொல்லுவாங்க. இப்போது நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை போய் பார்த்தோம்னா இந்த பட்டன் வந்திருக்குது. இந்த பட்டனுக்கு இடையில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறதுக்காக NBSP அப்படின்ற இந்த சின்டாக்ஸை கொடுக்குறேன். ஆக ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். இப்போது மைனஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா மைனஸ் ஆகும். முதல்ல வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வருது. இப்போது இது டிக்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் நான் இதுக்கப்புறமும் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா பாருங்கள் நெகட்டிவ் நம்பருக்கு போகுது இல்லையா. அதை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இந்த ஃபங்க்ஷனில், இந்த டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷனில் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று போடலாம். இந்த இஃப் கண்டிஷனில் இந்த கவுண்டோடைய வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் மட்டும் நீ வந்து இந்த டிக்ரிமெண்ட் வேலையை செய் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லைனை மூவ் பண்ணிடலாம் உள்ள. இப்போது நம்ம திரும்பவும் போய் இந்த கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட் ஆகுது. டிக்ரிமெண்ட் பண்ணும்போது ஜீரோவுக்கு கீழே வந்து டிக்ரிமெண்ட் நடக்காது. இப்போ நீங்கள் பண்ணது ஒரு மிக மிக எளிமையான ஒரு ஆங்குலர் எடுத்துக்காட்டு தான். இதன் மூலமாக நீங்கள் ஆங்குலருக்குள்ளே டைனமிக்கான வேலையெல்லாம் எப்படிலாம் செய்ய முடியும், எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் செய்து அதெல்லாம் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் விளக்கம். மேலும் ஆங்குலரில் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய யூடெமி பெய்ட் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியாக்ட் கோர்ஸ் கூட இருக்குது. இதில் நிறைய உங்களுக்கு பலன் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும்.